இணைந்திருக்கின்றோம். வணக்கம் தமிழியூடாக. சரி, இன்றைய நாளில் நாங்கள் என்ன விடயத்தை பற்றி கதைக்கப் போகிறோம் என்றால், இந்த ஓய்வு பற்றி கதைக்கலாம். ஓய்வு ஓய்வூதியம் என்ற எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? எங்களுடைய அரச தொழிலே வந்து பெரும்பாலும் ஓய்வூதியம் என்பது ஒரு பிரதான பேசு பொருள். ஏனென்றால் இந்த ஓய்வூதியத்தை பெறுவதற்காகவே, தங்களுடைய வயது முடிந்த காலத்தில் ஓய்வூதியம் பெற வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்துக்காகவே, எதிர்காலத்திலே சுதந்திரமாக நடமாடுவதற்கும் மற்றவருடைய கையை எதிர்பார்க்காமல் வாழ்வதற்கும் நாங்கள் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஓய்வூதியம் பெறுவதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதேபோன்று வாழ்விலும் ஒரு ஓய்வு தேவைப்படுகிறது இல்லையா? வாழ்க்கை என்பது இன்று பரபரப்பாக நவீன காலம், ஒரே பதற்றமும் ஒரே ஏக்கமும் ஒரே மனதளவில் கனமும் நிறைந்து, எந்த நேரம் பார்த்தாலும் ஏதோ ஒரு என்ன சொல்வது, நாங்கள் ஒரு மனது பித்து பிடித்தவர்கள் போன்ற, அல்லது மனதிலே வந்து ஒரு சுதந்திரம் இல்லாத போன்று, அல்லது மனம் சந்தோஷமாக இல்லாத போன்ற ஒரு பரபரப்பாக நாங்கள் இயங்குகின்ற ஒரு சூழ்நிலையை தான் இன்றைய காலத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அவ்வளவு தூரத்துக்கு வேலை பழு, அவ்வளவு தூரத்துக்கு எல்லோருக்குமே வந்து குடும்பத்திலே வந்து ஒரு ஒரு பொறுப்புகள், ஒவ்வொரு பொறுப்பல்ல பல பொறுப்புகள், அதை அந்தந்த நேரங்களுக்குள் செய்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு நேர பிரச்சனைங்கிற விடயம், எல்லாவற்றுக்கும் ஒரு அந்தரிப்பு இருக்கின்றது. ஆகவே அவசரம் 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 எல்லாமே அவசரம். உணவை உண்பதிலிருந்து நாங்கள் வீதியிலே செல்வதிலிருந்து இந்த வீட்டுக்கு வருவதிலிருந்து நித்திரைக்கு செல்வது வரை உறக்கம் கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்ச நேரம் தான் நாங்கள் நித்திரை கொள்கிறோம். அப்படி பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த உலகம். ஆனால் என்னதான் பரபரப்பாக அது இயங்கினாலும், நாம் எங்களுடைய ஆரோக்கியத்திலும் எங்களுடைய ஓய்விலும் நாங்கள் கவனம் எடுக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்திலும் ஒரு மனிதனை சுய மனிதனாக வைத்திருப்பதற்கும் அவனுடைய ஓய்வு என்பது அவனுக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. ஒருவர் பெரியொரு அழுத்தத்துக்கு உள்ளாகி கொண்டிருக்கின்றார், அவருக்கு அலுவலகத்துக்கு சென்றால் பிரச்சனை, வீட்டுக்கு சென்றால் பிரச்சனை, வீதியிலே வந்தால் பிரச்சனை, நண்பர்களை சந்தித்தால் பிரச்சனை, காசு பிரச்சனை, பணம் சம்பாதிப்பதில் பிரச்சனை என்று சொல்லி பிரச்சனைகள் ஒருவரை சுற்றி வட்டம் போட்டு உடையை அழுத்தி கொண்டிருக்கும். அந்த பிரச்சனைக்குள்ளும் நாங்கள் எங்களுக்கான ஒரு சிறந்த ஒரு விடயம், எங்களுக்கான தீர்வை நாங்கள் அதிலிருந்து பெற வேண்டுமாக இருந்தால் ஓய்வு எடுத்து கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். எப்படியெல்லாம் பிரச்சனைகளை தீர்க்கலாம், என்ன வழியில் பிரச்சனை வருகிறது, புதிது புதிதாக வரும் ஒவ்வொருவருக்கும் வடிவம் மாறி பிரச்சனை என்றாலே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். அதெல்லாம் நாங்கள் சில வினைப்பயன்தான், அதை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாங்கள் எங்களுடைய மூளையை கொஞ்சம் பயன்படுத்த வேண்டுமாக இருந்தால் ஓய்வு எங்கள் ஒரு விடயம் அவசியப்படுகிறது. இந்த நேரமே இயங்கிக் கொண்டிருக்கிற எங்கள் உடல் கொஞ்சம் ஓய்வு எடுத்து நாங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி, இந்த வாழ்க்கை என்னத்துக்காக இருக்கிறது, நாம் ஏன் படைக்கப்பட்டிருக்கிறோம், எங்களுடைய குடும்பம், எங்களுடைய உறவினர்கள் கொஞ்சம் நேர காலம் போட்டு அவர்களுடைய விசேஷங்களுக்கு போக வேண்டும், இவர்களுடைய சொல்லுக்கு ஒத்துழைக்க வேண்டும், அவர்கள் சொல்வதற்கு ஏற்றமே நடக்க வேண்டும், பிள்ளைகளை படிப்பிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணங்களை ஓய்வாக இருந்து சிந்திக்க வேண்டும். எப்பொழுதுமே பரபரப்பாக இயங்கிக் கொண்டு நீங்கள் சிந்தித்தால் எடுக்கின்ற முடிவுகள் உண்மையிலேயே சாதகமாக இருக்காது, ஏனோதான் ஒன்று எடுத்த முடிவுகளாக இருக்கும். ஆக ஒரு முடிவு எடுக்கப் போகிறோம், அது வாழ்க்கையிலே அடுத்த கட்டத்துக்கு போவதற்காக ஒரு தீர்மானத்தை எடுக்கப் போகிறோம் என்கின்ற போது, குடும்பமாக இருந்தால் கணவன் மனைவி இருவரும் பேசி அந்த முடிவை எடுக்கலாம். தனிப்பட்டமாக குடும்பமாக இருந்தால், அல்லது தனி ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கின்ற பொழுது, அங்கே இருக்கின்ற கூட்டு குடும்பத்தவர்களை எல்லோரையும் ஆலோசித்து, அங்கே தலைமைத்துவம் தாங்குகிற உபதையும் ஆலோசித்து அதை எடுக்கலாம். அன்று பல இடங்களிலே கரு குடும்பம் தான் இருக்கிறது. அவை கணவன் மனைவியை அந்த தீர்மானத்தை எடுக்கலாம். தனிப்பட்டவர் திருமணமாகாத சிங்களாக இருந்தால் தங்கள் சுய புத்திக்கு ஏற்ற விதத்தில், சமூக நோக்கத்துக்கும் சமூக ஓட்டத்துக்கும் ஏற்ற விதத்தில் முடிவுகள் எடுக்கலாம். அது எந்த தடையும் இல்லை. அந்த முடிவை எடுக்கின்ற பொழுது அவசரமாக எடுக்காதீர்கள். ஓய்வாக இருந்தால் கொஞ்சம் உடலுக்கும் மனசுக்கும் ஓய்வை கொடுத்து அதன் பின்பு சிந்தியுங்கள். அப்பொழுது தெளிவான சிந்தனைகள் கிடைக்கும். நாங்கள் பரபரப்பாக இயங்குகிற பொழுது எங்களுக்கு அந்த தெளிவான சிந்தனைகளுக்கு பதில் இல்லை. ஆனால் ஒருவர் ஒரு கேள்வியை கேட்டுவிட்டார், நீ இதிலே வந்து நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுகிறீர்கள் என்றால் முடிவெடுக்க தெரியாது, ஓமா இல்லையான்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் அது உடனடியாக வீட்டுக்காரிடமோ அல்லது கணவனிடமோ மனைவியோ யார்டையும் கேட்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஆனால் உண்மையிலே எங்கள் சுதந்திரம் எங்கள் கைகளில் இருக்கிறது, அதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. முதலே நாங்கள் ஒரு விடயத்தை மற்றவர்களை புரிய வைக்க வேண்டும். எல்லா விடயத்தையும் ஒருவருக்கு சொல்லிவிட்டு செய்ய முடியாது, அவசர நேரத்திலும் கூட. சில வேளைகளில் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்தில் நாங்கள் மாறுகின்ற பொழுது, அந்த மாற்றங்களுக்கு ஏற்ற விதத்தில் மற்றவர்களையும் நாங்கள் தயார்படுத்திக்க வேண்டும். அதற்கு எங்களை நாங்கள் ஃப்ரெஷ் செய்வதற்கு, ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு மிக முக்கியமானது இந்த ஓய்வு என்று சொல்லப்படுகிறது. ஓய்வு என்பது நீங்கள் நித்திரைதான் ஓய்வு என்று நினைக்காதீர்கள். கொஞ்சம் ரிலாக்ஸாக உங்களுடைய மூளைக்கும் மனதுக்கும், சிந்திக்கின்றது மனது மூளை இல்லையா தொடர்பட்டிருக்கிறது, மனதளவிலே வந்து சிந்திப்பதற்கு கொஞ்சம் ஓய்வை கொடுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு புதிய சிந்தனைகள் பிறக்கும். எப்பொழுதுமே பரபரப்பாக இருந்தால் அப்படியே ஒரே மாதிரி தான் விஷயமெல்லாம் நடந்து கொண்டிருக்கும், ஒரு வித்தியாசமும் தெரியாது. அப்படி சிந்தித்திருந்தால் இன்று உலகில் இந்த பல விஞ்ஞானிகளையோ அல்லது இன்றைய தேசம் கடந்து இந்த பூமியை கடந்து விண்வெளி செல்கின்றவர்களோ வந்து சாதனை படைத்திருக்க முடியாது. அவர்கள் ஏதோ ஒரு விதத்திலே வந்து பரபரப்பாக இயங்கினாலும் மற்ற விடயங்களிலும் சிந்தனை கொண்டிருந்தார்கள், அதனால் அவர்கள் சாதித்தார்கள். அவர் எப்பொழுதுமே காலிலே சொல்வார்கள், சக்கரம் கட்டியது போன்று சுழன் அடித்து ஓடி தெரியாதீர்கள், முடிந்தவரை கொஞ்சம் ஓய்வெடுக்க வேண்டும். அது ஓய்விலே மிக முக்கியமானது நித்திரை என்று சொல்வார்கள். அதாவது நாங்கள் நித்திரை கொள்வது என்பது மிக பிரதானமான ஒரு
ஓய்வாக அமைந்திருக்கு. சராசரியாக ஒரு மனிதர்களுக்கு எவ்வளவு நேரம் என்று ஒரு நித்திரை இருக்கிறது. அதை நாங்கள் நிறைவாக நித்திரை கொண்டு எழுப்பினால்தான் அன்றைய அடுத்த நாளை நாங்கள் சிறப்பாக கழிக்க முடியும். ஒருவர் சராசரியாக கொள்ள வேண்டிய நித்திரை 7 மணித்தியாலமோ 6 மணித்தியாலமாக இருந்தால் 3 மணிக்கு பின் நித்திரை கொண்டு 5 மணிக்கு எழுப்பினால் 2 மணித்தியால் நித்திரை. அதில் வந்து நித்திரை சரியாக எங்களுக்கு இடம் பிடிக்காத பட்சத்தில் எங்களுக்கு அடுத்த நாள் காலையில் எழுகின்ற பொழுது என்ன சொல்வது, ஒரு மற்றவர்கள் எதை சொன்னாலும் கோபம், எரிச்சல், தலைவலி இப்படியான விடயங்கள் இருக்கும். எதை செய்தாலும் அது மாறாமல் இருக்கும். அதனால் நாங்கள் கோவப்படுகிறோம், மற்றவுடன் வாக்குவாதங்களை செய்கிறோம் அல்லது வாய் வார்த்தைகளை விட்டு விடுகிறோம். இவற்றுக்கெல்லாம் பிரதானமானது ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். சரி, ஓய்வு எடுத்து விட்டு அப்படியே வீட்டிலே இருக்கணும் அவசியம் இல்லை. நித்திரை கொஞ்சம் கொள்ளலாம், காலாளர் நடந்து போயிட்டு வரலாம். உங்களை வீட்டை சுற்றி இருக்கா நடந்து, வீட்டில் என்னென்ன இருக்கு, பூக்கண்டல் எப்படி இருக்கு, வீட்டு வளவு எப்படி இருக்கு, நீட்டாக இருக்கா, தேங்காய் சட்டைகள் இருக்கா, காங்கள் ஏதாவது கொண்டு போட்டிருக்கா, டெங்கு சூழல் இருக்கான்லாம் கொஞ்சம் காலாளர் நடந்து பார்க்கலாம். அல்லது நீர் ஊற்றவணி பூக்கண்டலுக்கு நீர் ஊற்றலாம். போசாக்கான பசலைகள், இயற்கை பசலைகள் இருந்தால் அதை பக்குவப்படுத்தி போடலாம். இப்படி ஓய்வை பயனுள்ளதாகவும் கழிக்கலாம். மனதுக்கும் மூளைக்கும் நாங்கள் அந்த பயனுள்ளதை கொண்டு வர வேண்டும். அடுத்து உங்களுக்கு பிடித்தமான நல்ல இசை. உங்களுக்கு பலருக்கும் வந்து இசை பிடிக்காதவர்கள் இருக்க முடியாது. அவர்கள் வேலை பழுவின் காரணமாக தான் பாடல்களை கேட்பதில்லை. ஆனால் இப்படி ஒரு ஓய்வெடுக்கின்ற பொழுது, அல்லது நீங்கள் ஒரு உடலுக்கும் நலம் தேவை என்ற ஒரு ஓய்வெடுக்கின்ற பொழுது, நல்ல உங்களுக்கு பிடித்தமான ரசனையான பாடல்கள் இருக்கும். அதை நீங்கள் வந்து இப்பொழுதுதான் வசதிகள் இருக்கிறது, மெமரி கார்டு இருக்கிறது, பென் டிரைவ்ஸ் இருக்கிறது, அல்லது இன்று ஃபோன் வசதி இருக்கிறது, ஃபோன் மெமரி இருக்கிறது, இதில் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை அப்படியே தெரிவு செய்து நீங்கள் அதில் வந்து ஏற்றி விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு தேவைப்படுகின்ற நேரம்லாம் அந்த பாடல்களை போட்டு கேட்டு நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம். வேலை செலவுகளை செய்து கொண்டிருந்தால் கூட அதை போட்டபடி நீங்கள் கேட்டுக்கொண்டு ரசித்து கொண்டு இருக்கலாம். அதனால் கொஞ்சம் ஓய்வு எங்களுக்கு கிடைக்கிறது. அதே போன்று இனிமையான நிகழ்வுகளிலே கலந்து கொள்ளலாம். உங்களுடைய மனதையும் மூளையும் சிந்தனையும் வந்து எங்கோ செல்கிறது, எப்பொழுது தலைமுறை எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது என்று நினைத்தால் நீங்கள் ஒரு கடற்கரை பக்கம் போயிட்டு வரலாம், அல்லது ஒரு பீச்சுக்கு, அதாவது பூங்காவுக்கு போயிட்டு வரலாம், அல்லது கடற்கரை சார்ந்த பண்ணைகள் சார்ந்த இடங்களில் சுற்றுவட்டங்களிலே ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு வரலாம். சந்தோஷமாக நீங்கள் குழந்தை குடும்பம் என்று இருந்தால் அவர்கள் குழந்தைகள் பிள்ளைகளுடன் வந்து ஒரு பூங்காவுக்கு சென்று அங்கே போய் ஒரு ஐஸ்கிரீமை குடித்து சந்தோஷமாக வரலாம். அல்லது ஒரு பிடித்தமான ஆலயத்துக்கு சென்று நீங்கள் ஆலய வழிபாட்டை மேற்கொண்டு வரலாம். உங்களுக்கு மனதுக்கு எதெல்லாம் ரம்மியமாக, அதாவது இதமாக தெரிகிறதோ, ஓய்வு எடுக்கிறவர்கிட்ட அதை நீங்கள் சிந்திக்கலாம். முதலில் ஓய்வு என்பது வந்து நாங்கள் நினைக்கிறோம் உடலுக்கு தான் ஓய்வு என்ற அல்ல, மனதுக்கும் கொஞ்சம் ஓய்வை கொடுக்க வேண்டும். மனதும் சிந்தித்து சிந்தித்து களைத்து விடும் இல்லையா? நீங்கள் எத்தனையோ விஷயங்களை இன்று நாள் முழுக்க செய்கிறீர்கள், எத்தனையோ எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும், எத்தனையோ சிந்தனைகள் வரும், எத்தனையோ இதையெல்லாம் தாங்கி அது தன் உங்களை இதுவரை கட்டி காக்கிறதுனால் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஓய்வை கொடுக்க வேண்டியது அவசியப்பாடுதான். அது ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் காலையில் எழும்புகின்ற பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு அன்றைய நாள் சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் முதல் நாள் நல்ல ஓய்வு, அதாவது நித்திரைங்கிற ஓய்வு வேணும். அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் ஒரு ஆலயத்துக்கோ சரி, அல்லது ஒரு அலுவலகத்துக்கோ சரி, அது பொது இடத்துக்கோ போன்ற பொழுது எங்களை பார்த்து மற்றவர்கள் சந்தோஷப்படுகின்ற அளவிற்கும் நாங்கள் கதைக்கின வார்த்தைகள் அவர்களுக்கு பவ்யமாக தெரிய வேண்டும். எடுத்தோம் கௌதமர் எங்களுடைய எரிச்சல் பொறாமையில் பேசினால் வாரவர்கள் மனதில் இடைப்பட்டு விடுவார்கள். இந்த அப்படிப்பட்டிருக்கிறான், கோவக்காரனாக இருக்கிறான், முருடனாக இருக்கிறான், இப்படியான எண்ணங்களே வந்துவிடும். ஓய்வு என்பது நல்ல இசையிலும் ரசனையிலும் நீங்கள் அதை ரசிக்கின்ற பொழுதும் ஏற்படும். இப்படி பல விடயங்களை ஓய்வுக்காக நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் இல்லையா? நிச்சயமாக. என்ன ஓய்வு என்கின்ற போது வந்து பலருடைய சிந்தனை ஒன்று எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால், ஓய்வு என்று சொன்னால் நாங்கள் அந்த நேரத்தில் வீட்டில் இருந்து நித்திரை கொள்வதுதான் ஓய்வு. அதுதான் பலருடைய மனதில் இருக்கின்ற ஒரு விடயம். ஏனென்று சொன்னால் உடல் ரீதியாக நாங்கள் ஓய்வெடுக்க வேண்டும், நாங்கள் நித்திரை கொண்டால் எங்களுடைய உடல் ஓய்வு பெறும், ஒரு ஆரோக்கியமும் இருக்கும் என்று சொல்லித்தான் பலருடைய கருத்து இருக்கும். உண்மையிலேயே ஓய்வு என்பது மிகவும் பயனுள்ள வகையிலும் அமைய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சில சமயங்களில் தொடர்ச்சியாக வேலை செய்பவர்களுக்கு வந்து ஒரு நேரம் கிடைக்கின்றது சொன்னால் அந்த நேரத்தில் நித்திரை கொள்வது வந்து தவறான விடயம் அல்ல. ஏனென்று சொன்னால் அவர்களுடைய உடல் ஆரோக்கியம், உடல் களைப்பு போன்றவற்றை வந்து தணித்துக் கொள்வதற்காக அவர்கள் நித்திரை கொள்வார்கள். சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் இரவு முழுவதுமே நித்திரை கொள்வார்கள். பகலில் வேலையில் என்று சொன்னால் என்ன செய்வார்கள், ஓய்வு நேரத்தை சரியான வகையில் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நித்திரை கொள்வார்கள். இல்லை என்று சொன்னால் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருப்பார்கள். இவ்வாறு தங்களுடைய நேரத்தை செலவழித்துக் கொண்டிருப்பார்கள். நாங்கள் அனைவருமே அறிந்த ஒரு விடயம்தான், ஒரு மணி நேரமாவது அல்லது ஒரு குறிப்பிட்ட நேரமாவது வந்து எங்களுக்கு எங்களுடைய கையை விட்டு போய்விட்டால், அதாவது அந்த குறிப்பிட்ட நேரத்தை விட்டு நாங்கள் நகர்ந்து விட்டோமாக இருந்தால் அந்த நேரம் திரும்பவும் எங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்காத ஒரு நேரமாக இருக்கின்றது. அந்த பொன்னான நேரங்களை நினைத்து நாங்கள் பின்னர் வருந்தி எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை, எந்த ஒரு பலன்களும் இல்லை என்றுதான் கூற வேண்டும். ஆகவே எங்களுக்கு கிடைக்கின்ற நேரங்களை நாங்கள் சரியான வகையில் பயன்படுத்த வேண்டியது மிக மிக அவசியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. உடல் ரீதியாக எங்களுக்கு களைப்பு இருக்கலாம், ஆனால் உடல் ரீதியாக
ரீதியான களைப்பை மாத்திரம்தான் நாங்கள் போக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றோம். சிலருக்கு மனதில் அதிகளவான பிரச்சனைகள் இருக்கும். அந்த மனதில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கும் ஓய்வு கொடுப்பதுதான் ஓய்வு நேரத்தினுடைய ஒரு முக்கிய பண்பாக இருக்கின்றது. உடல் ரீதியாக மட்டும் நாங்கள் சரியடைந்து விட்டால் அது எங்களுடைய வாழ்க்கையில் சரியான பலன்களை தந்துவிடும் என்று சொல்லி எதிர்பார்ப்பது எங்களுடைய முடிவில் சில சமயங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். நாங்கள் இந்த எங்களுக்கு கிடைக்கின்ற ஓய்வு நேரங்களில் எத்தகைய நல்ல விடயங்களை நாங்கள் செய்து கொள்ள முடியும் என்று சொல்லி பார்க்கின்ற போது எங்களுடைய வாழ்க்கையில் பல எதிர்பார்ப்புகள் இருக்கும். என்னுடைய எதிர்காலம் இவ்வாறு இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கை இவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்லி பல எதிர்பார்ப்புகள் இருக்கும். இந்த எதிர்பார்ப்புகளை நாங்கள் நிறைவேற்றுகின்ற வகையிலே வந்து திட்டமிடலாம். எங்களுக்கு கிடைக்கின்ற ஓய்வு நேரத்தில் நாங்கள் எங்களுடைய நேரத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், எவ்வாறான நேரங்களை எவ்வாறான வேலைகள் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு திட்டமிடுதலை வகுக்க வேண்டும் என்று சொன்னால், திட்டமிடுதலின்படி ஒரு இலக்கை நோக்கி ஒரு வாழ்க்கை செல்லுகின்றது என்று சொன்னால் அதுவே வாழ்க்கையின் அழகான பாதை என்று சொல்லி சொல்லலாம். ஏனென்றால் அந்த இலக்கை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருப்போம். எங்களுடைய நேரம் வீண் விரியமாகாது, எங்களுடைய பல்வேறு இலக்குகள் எட்டப்படுகின்றது. ஆகவே வந்து இந்த எங்களுக்கு கிடைக்கின்ற ஓய்வு நேரங்களில் நாங்கள் திட்டமிடலாம். பல்வேறு நேரங்களுடைய வேலைகளை சம்பந்தமாக வந்து நாங்கள் திட்டமிட முடியும். அது மாத்திரமல்லாமல் வந்து மொழிகளை கற்றுக்கொள்ள முடியும். பலர் தொலைக்காட்சி பார்க்கிறார்கள் ஃப்ரீ டைம்ல, அதாவது தங்களுடைய ஓய்வு நேரத்தில் வந்து தொலைக்காட்சி பார்ப்பார்கள், தொலைபேசி பார்ப்பார்கள். இந்த விடயங்களில் கூட நாங்கள் நல்ல விடயங்களை எடுத்துக்கொள்ளலாம். மொழி என்பது வந்து எல்லோருக்குமே பொதுவான ஒரு விடயமாக இருக்கின்றது. எங்களுடைய நாட்டிற்கு ஒரு மொழி என்று சொன்னால் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு மொழிகள் இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் பொதுவான மொழிகள் பலவும் இருக்கின்றது. நாங்கள் இன்னொரு நாட்டுக்கு செல்வதற்கு தான் மொழிகளை பயில வேண்டும் என்று எந்த ஒரு அவசியமும் இல்லை. வெளிநாட்டிலிருந்தோ அல்லது வேற்று நாட்டுகளிலிருந்தோ எங்களுடைய நாட்டிற்கு வந்து உறவுகள் வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடன் உரையாடுவதற்காக கூட பொது மொழிகள் பல இருக்கும். அவற்றையும் நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். இந்த ஓய்வு நேரங்களில் சாதாரணமாக ஒரு மொழி சம்பந்தமான திரைப்படத்தையோ அல்லது நாங்கள் தொலைபேசி பார்க்கின்ற போது அந்த மொழி சம்பந்தமான சில விடயங்களையோ கேட்கின்ற போது அது ஓய்வு நேரத்தை பயனுள்ளதாக்கியதாகவும் அமையும். எங்களுடைய நேரமும் வீணாக்கப்படாது. அது மாத்திரமல்லாமல் சிலர் என்ன நினைப்பார்கள் என்று சொன்னால் தங்களுடைய மனதை சந்தோஷப்படுத்த வேண்டும், மனதை சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நினைப்பார்கள். அதற்கு ஒரு மிக சிறந்த வழியாக இயற்கையை ரசித்தல் வந்து குறிப்பிடப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் இயற்கை மிகவுமே வந்து ஒரு சுவாரஸ்யமான விடயங்களை எங்கள் மத்தியில் தந்து செல்கின்றது. ஒவ்வொரு விடயங்களையும் பார்க்கின்ற போது சில சமயங்களில் வியக்கத்தக்க வகையில் இருக்கும். ஒரு பூவாக இருக்கட்டும் அல்லது ஒரு மரமாக இருக்கட்டும், நாங்கள் சாதாரணமாக பார்த்துவிட்டு செல்லுகின்ற போது அது எங்களுக்கு மரமாகத்தான் தோன்றும். ஆனால் அதனை ரசித்து நாங்கள் பார்க்கின்ற போது எவ்வாறான விந்தைகள் இந்த உலகத்தில் இருக்கின்றன, அது மாத்திரமல்லாமல் எவ்வளவு அழகான இயற்கையை ரசிக்கக்கூடிய விடயங்கள் இருக்கின்றன என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். சாதாரணமாக கடல் அலைகளை பார்க்கின்ற போது எங்களுக்கு மனதில் அவ்வளவு பல எண்ணங்கள் வந்து செல்லும். பிரச்சனைகள், எங்களுடைய பிரச்சனைகள் ஞாபகத்துக்கு வரும் அல்லது வந்து எங்களுடைய மன அமைதிப்படுகின்ற போலதில் இருக்கும். இவ்வாறு வந்து இயற்கையை நாங்கள் ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இயற்கையை ரசிக்கின்ற போது எங்களுடைய பிரச்சனைகள் பல எங்களுடைய மனதை விட்டு நீங்குவதாக இருக்கும். அது மாத்திரமல்லாமல் இந்த ஓய்வு நேரங்களை நாங்கள் சரியான வகையில் பயன்படுத்துவதற்கு எங்களுடைய வீடுகளிலே வந்து வீட்டுத் தோட்டம் அமைக்கலாம். நாங்களாக ஒரு வீட்டுத் தோட்டத்தை வைத்து அதில் எங்களுக்கு பயன் கிடைக்கிறது அல்லது வந்து பலன் கிடைக்கிறது என்று சொன்னால் அதை விட ஒரு நெகிழ்ச்சியான தருணம். அந்த நேரத்தில் வந்து நாங்கள் ஒரு மிளகாய் செடியையோ அல்லது தக்காளி செடியோ நாட்டுகின்றோம். அதிலிருந்து பழங்களை பெற்றுக்கொள்ளுகின்ற போது அது எங்களுடைய மனதிற்கே ஒரு குளிர்ச்சி தருகின்ற அந்த தருணமாக இருக்கும் என்று சொன்னால் மிகவும் அழகாக இருக்கின்றது. மாத்திரமல்லாமல் நாங்களாக உழைத்து நாங்களாக கஷ்டப்பட்டு தேடிய ஒரு பொருள் என்று சொல்லி எங்கள் மத்தியிலே சந்தோஷம் அதிகரிக்கக்கூடும். அது மாத்திரமல்லாமல் வந்து நாங்கள் எங்களுடைய மனம் கஷ்டமாக இருக்கின்ற போது அல்லது வந்து தொடர்ச்சியாக ஒரு வேலையில் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்ற போது வந்து எங்களுக்கு சில சமயங்களில் அந்த வேலைகளில் ஈடுபடுவதற்கான அந்த மனப்பாங்கு இல்லாமல் போய்விடும். அந்த நேரங்களில் நாங்கள் ஒரு சிறிய தூரமாவது பயணம் செய்யலாம், எங்களுக்கு பிடித்தவர்களுக்காக நேரத்தை ஒதுக்கலாம். இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவதன் மூலம் வந்து எங்களுடைய நேரத்தை சரியான வகையில் நாங்கள் பயன்படுத்த முடியும். அது மாத்திரமல்லாமல் வந்து நாங்கள் வெளியில் செல்லுகின்ற போது அவற்றை கூட ஒரு நல்ல விடயத்திற்காக கோயிலுக்கு செல்லலாம், மன அமைதிக்காக கோயிலுக்கு செல்லலாம் அல்லது வந்து அந்தந்த மதத்தவர்கள் அவர்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கு செல்லலாம். இவையெல்லாம் வந்து ஒரு ஒவ்வொரு விதங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் உள ஆரோக்கியத்தையும் தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஓய்வு நேரம் என்று சொல்லி நாங்கள் சாதாரணமாக சொல்லிவிடலாம். ஆனால் அந்த நேரங்கள் கூட எங்களுக்கு திரும்ப கிடைக்கப்பெறாதவையாக இருக்கின்றது. அவற்றை நாங்கள் பயன் மிக்கதாக மாற்ற வேண்டும். எவ்வளவுக்கு ஓய்வு நேரங்களை
நாங்கள் பயனுள்ளதாக மாற்றுகின்றோமோ அவ்வளவுக்கு வாழ்க்கையில் பல நல்ல பல விடயங்களை அடைந்து கொள்ள முடிகின்றது. சில சமயங்களில் நாங்கள் எதிர்பார்க்கின்ற விடயங்களை அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கடினப்பட்டு தான் ஆக வேண்டும். சிலர் நினைப்பார்கள், எனக்கு ஓய்வு நேரமே இல்லை, எனக்கு ஃப்ரீ டைமே இல்லை அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். என்று சொன்னால் எனக்கு தொடர்ச்சியாக வேலை இருக்கிறது என்று சொல்லியெல்லாம் சொல்லிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் சில சமயங்களில் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்லுகின்ற விதம் எதுவுமே திட்டமிடாமல் எல்லா வேலைகளிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு வேலைகளாக போவது அவ்வாறு இருக்கின்ற போது வந்து சில சமயங்களில் அவர்களுக்கு வந்து சரியான பாதையில் செல்ல முடியாது, ஓய்வின் நேரமே கிடைக்காது. இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பங்களில் தான் மனதில் நெருக்கடிகள் உருவாகின்றது. அதன் பிற்பாடு தான் நெருக்கடிகளை தீர்ப்பதற்கு என்று சொல்லி அதற்காகவே நேரத்தை ஒதுக்கிக் கொண்டிருப்பார்கள். ஆகவே வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொரு விடயங்களையும் திட்டமிட்டு செய்வோம். எங்களுடைய ஓய்வு நேரத்தை சரியான வகையில் பயன்படுத்த வேண்டும். ஓய்வு நேரங்களை நாங்கள் எவ்வாறு சரியான வகையில் பயன்படுத்துகின்றோமோ அவ்வளவுக்கு வாழ்க்கையும் மிக மிக அழகானதாக இருக்கும் இல்லையா? உண்மையிலே. ஆகவே ஓய்வு நேரம் என்பது பொழுதுபோக்கோடு சம்பந்தப்பட்டிருக்கிற பொழுது எங்களுடைய வாழ்வியலே அது சந்தோஷத்தை தருவது மட்டுமல்லாமல் அந்த காலத்தை கடந்து நாங்கள் திரும்பி பார்க்கிற பொழுது ஒரு ஏதோ ஒன்று சாதித்திருக்கும் என்கிற உணர்வையும் தரும். ஓய்வு என்பது நித்திரை மட்டுமல்ல, பல விடயங்களில் ஓய்வு இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து நாங்கள் விடைபெறப் போன்றோம். மீண்டும் மற்றும் நிகழ்ச்சியோட சந்திக்கும் விடைபெற நாங்கள் என்ன நம்ம குணம் திருஷ்டி மற்றும் கரின்ஸ்டா ஜெயக்குமார் நன்றி நேர்களே.